எல்லா புகழும் இறைவனைக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் சூர்யா ஃபார்ட்டி டூ இந்த படத்தை பற்றின அப்டேட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏப்ரலில் இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான அப்டேட் வருது ஏப்ரல் மிடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் சூர்யாவுக்கு பேராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஷா பட்டாணி இருக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில நடிகைகள் பேரும் அடிபட்டுச்சு ஸோ யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் கிளியராக தெரியலை சிறுத்தை சிவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஇ ராஜா ஸ்டுடியோ கிரீன் இவங்க தான் இந்த படத்தை கிட்டத்தட்ட பதினோரு மொழியில் வந்துட்டு இந்த படத்தை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பேன் இண்டியன் மூவி தான் பார்த்துருப்பீங்க இது வந்து பேன் வேர்ல்டு மூவி மாதிரி தெரியுது பதினோரு லாங்குவேஜ் அப்படிங்கும்போது இந்தியாவை தாண்டி மற்ற கண்ட்ரிக்கும் இந்த படம் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு ஆரம்பத்தில் இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா இல்லை டிஎஸ்பி மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டிஎஸ்பியோட மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிங்கம் வந்துட்டு வெற்றி பாடல்கள் கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கிறனால எந்த மாதிரி சாங்ஸ் வந்திருக்கும்னு தெரியல பட் எப்படி இருந்தாலும் எல்லா சாங்ஸுமே ஹிட்டாக கொடுப்பார் டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய டைட்டில் அண்ட் ரிலீஸ் டேட் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வர்ற பதினாறாம் தேதி அதாவது இந்த ஏப்ரல் சிக்ஸ்டீன்த் கொடுக்க போகிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க